ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இடுப்புக்கு வலு தரக்கூடிய உளுந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக உளுந்து கஞ்சி சாப்பிட்டுருப்பீங்க அதை பாயாசமாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க இடுப்புக்கு இதை விட ஒரு நல்ல மருந்து வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம் வாங்க செய்கிறது பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்தில் செஞ்சினாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து வெள்ளை உளுந்துல தான் செஞ்சு காமிக்கிறேன் வெள்ளை உளுந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் பாருங்கள் கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் பவுடராக எடுத்து இதை நீங்கள் சல்லடையில் போட்டுக்கூட சளித்து எடுத்துக்கோங்க ஆனால் நான் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பவுடரை நம்ம ஒரு ப டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் நான் டீஸ்பூனால் இந்த கிண்ணத்தில் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு பவுடர் பார்த்திங்கன்னா நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு கிண்ணத்தில் எடுத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லைங்க கொஞ்சம் தண்ணியாக செஞ்சீங்கன்னா டைம் ஆ ஆக ஆக சூடு ஆறும்பொழுது அது கட்டியாகிடும் இப்போ இந்த கிண்ணை நிறையா தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோவை எல்லாத்தையும் பார்க்க மறக்காதீங்க இப்போ கிண்ணத்தில் கலந்து எடுத்தாச்சு நம்ம வானலில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் செய்யறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி கிண்ணத்தில் சேர்த்து பனங்கற்கண்டு கண்டு இருக்குது இல்லைங்களா அந்த கல்கண்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பனங்கற்கண்டு தூளில் தான் நான் வந்து பாயசம்க்கு சர்க்கரை சுகர் அளவு சேர்க்க போகிறேன் இதில் சர்க்கரைக்காக நான் பனங்கற்கண்டு தூளை மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் அதிகமாக தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் வச்சு ஒரு கொதி வரட்டோன்னுட்டு கொதிக்க வைப்போம் ஏன்னா அந்த சர்க்கரையில் அடியில் மண் இருக்கும் பணங்கள் கண்டில் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்கே தண்ணி சூடாகிடுது ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் இந்த மாவை சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாகிடும் மிதமான சூட்டில் பொழுது இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் டஸ்ட் தூள் இதெல்லாம் அடியில் இருக்கும் பனங்கள் கண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு அடியில் வந்து அந்த திப்பிலாம் இருக்குது அப்படின்ட்டு அங்கே மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இது வரணும் அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த பனங்கள் கண்டு சாரையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம பணங்கள் கண்டுசார இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பணம் வெள்ளம் இருந்தாலும் அதை கரைச்சி கூட இதை செய்யலாம் இது பாயாசத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன் சிலருக்கு உளுந்து கஞ்சியுடைய டேஸ்ட்டு பிடிக்காது அதை நல்லா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பாயாசமாக செஞ்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே நம்ம துருவனை தேங்காவையும் இதனோட சேர்த்துக்கலாம் அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த தேங்காய் டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப நேரம் இது குதிக்கணும்னு அவசியம் இல்லை சாப்பிடும் பொழுது அந்த தேங்காவுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் அதை வந்து கிண்ணத்துல மாற்றிட்டு காமிக்கிறேன் உளுந்து பாயாசம் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு ரொம்ப வலு தரக்கூடியது அந்த காலத்துல நம்மள பெரியவங்க எல்லாருமே இடுப்பு வலி அப்படின்னா அந்த உளுந்தை தான் வந்து பவுடராக்கி கஞ்சியாகவும் கொடுப்பாங்க இது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பாயாசமாக செய்து நான் சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் சேர்ந்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ